எப்படி இந்த தியானம் வந்து எப்படி உருவாச்சு, முனிவர்கள் சித்தர்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப நீங்க எப்படி இது வந்து இது இந்த மாடர்ன் டேஸ்ல எப்படி வந்ததுங்கிறத பத்திலாம் கேட்டீங்கன்னா நான் ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். பட்டு இந்த ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது என்ன, அதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு லென்ஸ் நீங்க காட்டினீங்கன்னா ஒருமுகப்படுத்துறப்ப இந்த பேப்பர்ல டீ பத்திடுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இது மாதிரி ஒருநிலைப்படுத்துறது ஏன்னா ஒருநிலைப்படுத்துறது எதை ஒருநிலைப்படுத்துறது. இப்ப அடுத்த கேள்வி, உடம்பவா ஆத்மாவையா மனசையா அப்படின்னா மனசுதான் வந்து நிலை இல்லாம இருக்குது இல்ல. நீங்க கண்களை மூடுனீங்கன்னா ஒரு மனிதன் வந்து கண்களை மூடனா 1000 பிரச்சனை அவங்களுக்கு வந்து வரும். மனசு ஒரு நிலையில வந்து இருக்கவே இருக்காது. இப்ப நான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது வந்து ஒரு சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணாங்கன்னா மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கு ஒரு ஆராய்ச்சியில பண்ணினாங்களாம். எப்படி பண்ணாங்கன்னா ஒரு குரங்கு, இப்போ ஒரு குரங்குன்னா அது ஒரு நிலையில இருக்காது, மரத்துக்கு மரம் அது வந்து தாவும், தாவிக்கிட்டே இருக்கும், இங்கேயும் அங்கேயும் ஓடும், ஒரு நிலையில் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த குரங்கை வச்சு நம்ம பரிசோதனை பண்ணலாம், மனிதனுடைய மனநிலை எப்பேற்பட்டதுங்கிறத குரங்கை வச்சு பரிசோதனை பண்ணலான்ட்டு அந்த குரங்கு ஒன்று பிடிச்சிட்டு வந்து பார்த்தோம்னா அது வந்து இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்துதான். சரி இது வந்து இதுதான் மனிதனோட மனநிலையா அப்படின்னோடனே இல்லை இல்லை இதுக்கு மேலே அதுக்கு மேல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேசாம ஒரு ஒரு ஆல்கஹால் மதுவானத்தை கொடு, கல்லு கொடுப்போமா குடிக்கிறதுக்கு, கல் கொடுத்தோம்னா போதையில இன்னும் தள்ளாடும்ல அப்படின்னு சொல்லி வந்து கல் வந்து வந்து உடனே அதுக்கு கொஞ்சம் ஊத்துனாங்களா, ஒரு 1/2 லிட்டர் கல் வந்து ஊத்தணுன்னே அது குடிச்சிட்டு போதையில வந்து இன்னும் பயங்கரமா வந்து குதிக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்ப அந்த குதிக்க ஆரம்பிச்ச குரங்க இதுதான் மனிதனுடைய மனநிலையா அப்படின்னு கேட்டப்போ இல்ல இல்ல இதுக்கும் மேல அப்படின்னா இதுக்கு மேலையா அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியமாப்பட்டப்ப அந்த குரங்கனுடைய உடம்புல ஒரு தேலை வந்து கொட்ட விட்டாங்க. குரங்கனுடைய உடம்புல ஒரு தேல், இப்ப ஏற்கனவே அது ஒரு நிலையில இருக்காது, 2வது கல் குடிச்சிருக்குது, அதுக்கப்புறம் இப்ப 3வது வந்து தேல் கொட்டி இருக்குது. இப்போ அது கியா மியா கியா மியான்னு கத்திக்கிட்டு பயங்கரமா அவங்களுக்கு வந்து ஆட்டம் போடுதான். இதுதான் மனிதனுடைய மனநிலையா அப்படின்னு திரும்ப கேட்டான். இல்ல இதுக்கும் மேல இதுக்கும் மேலையா இதுக்கு மேல என்ன அப்படின்னு கேட்டப்போ அவனுடைய உடம்புல ஒரு பேயை கொண்டு வந்து ஒரு டெவில கொண்டு வந்து விட்டாங்களாம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நிலையில் இல்லாத குரங்கு கல் குடிச்சிருக்குது, அதுக்கப்புறம் தேல் குடிச்சிருக்குது, இப்ப பேய் ஆட்டம் ஆட ஆரம்பிச்சது. இத்தனையும் சேர்ந்தா இது அதை பார்த்தோன்னா சகிக்க முடியல. சோ இதுதான் மனிதனுடைய மனநிலையா இல்ல இதுக்கு மேல அப்படின்னா இதுக்கு மேல 1000 மடங்கு மனிதனுடைய மனநிலை. சோ அந்த ஒருநிலைப்படுத்துற அந்த சக்தி எங்க இருக்குன்னு சொல்லலாம். மனதை ஒருநிலைப்படுத்தணும்னா அதுக்கு வந்து தியானம் தான் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட். உலகத்திலேயே வந்து சிறந்தது வந்து மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு தியானம் தான்.